உலக உணவு திட்டத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வின் பிரகாரம் இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 66% நாளாந்தம் உண்ணும் உணவின் அளவை குறைத்துக் கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் அதன் விளைவாக பல்வேறு சமூக பிரச்சினைகள் தோற்றம் பெற்றுள்ளன. அந்த வகையில் உணவு பாதுகாப்பு தொடர்பில் உலக உணவு திட்டமும் இலங்கை அரசாங்கமும் ஒன்றிணைந்து கடந்த ஏப்ரல் மாதம் தொடர்ச்சியான ஆய்வினை முன்னெடுத்தார்கள். அந்த வகையில் நாட்டில் உள்ள 17 மாவட்டங்களில் வசிக்கும் மிக வறிய குடும்பங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் மூலம் குறைந்த விலையுடைய பொருட்களை கொள்வனவு செய்தல், குறைந்த போசணியுடைய உணவை உட்கொள்ளல், வரையறுக்கப்பட்ட அளவிலான உணவை உட்கொள்ளல், நாளாந்தம் உட்கொள்ளும் உணவின் அளவை குறைத்தல் ஆகிய மாற்று வழிகளை அக்குடும்பங்கள் கையாளுவது கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்த மக்களின் வாழ்வாதாரம் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மேலும் மோசமடைந்துள்ளது. உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து செல்வதன் காரணமாக இலங்கையின் உணவு பணவீக்கம் 57% உயர்வடைந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுத்திருக்கும் பல்பரிமாண பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கைக்கு உதவு நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை மேலும் சில அரசு சார்பற்ற அமைப்புகளுடன் இணைந்து மனிதாபிமான தேவைகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்த கூட்டிணைந்த செயற்திட்டம் ஒன்றை தயாரித்திருப்பதுடன் அதனூடாக சுமார் 1.7 மில்லியன் மக்களுக்கு அவசியமான உயிர் காக்கும் உதவிகளை வழங்குவதற்கு 47.2 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியாக கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.